आप फायदा उठा सकते हैं हमारे 23 ऑनलाइन चर्चेस का, जो कि भारत की सारी प्रमुख भाषाओं में उपलब्ध हैं। और इसके अलावा हमारे पास 3 विशेष चर्च हैं, एक टीनेजर्स के लिए जिसका नाम है तूफानी और ज्ञानी 3, बच्चों के लिए हमारे पास ऑनलाइन चर्च है, और गूंगे और बहरों के लिए भी हमारे पास चर्च है, साइन लैंग्वेज का चर्च। उसके अलावा आप हमारे ऑनलाइन चर्चेस को देख सकते हैं उड़िया में, तेलुगु में, तमिल में, गुजराती में, कन्नड़ा में, तुलु में, इंग्लिश में, हिंदी में, छत्तीसगढ़ी में, राठौरी बरेली में, असामीज में, मराठी में, पंजाबी में, नेपाली में, कोंकणी, मलयालम, सिंधी, भोजपुरी, बंगाली और मालवानी में। इनका फायदा उठाइए और पूरे भारत में लोगों को सुसमाचार सुनाइए। गॉड ब्लेस यू। சமாதானம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், விடுதலை கொடுக்கும் தேவனுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆத்மாவில் நிறைந்து பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம் ஆத்மாவில் நிறைந்து பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார், ஓஹோ இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சுகம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆத்மாவில் நிறைந்து பாடுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவோம் ஆத்மாவில் நிறைந்து பாடுவோம். இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார், ஓஹோ இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார், ஓஹோ இயேசு ஜீவிக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார். ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். இந்த அழகான ஞாயிறு ஆராதனையில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் முதலாவது பிரார்த்தனை குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். நெகேமியா 8 அதிகாரம் 10 வசனத்தில்,
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளில் ஜெபித்து தேவனுக்கு நன்றி கூறுங்கள். இந்த ஜூலை மாதம் மகிழ்ச்சிக்கான மாதம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த மாதத்தில் நாம் தேவனுக்குள் மகிழ்ந்து கொண்டாட போகிறோம் என்று நம்முடைய தேவனுடைய மனிதர் மூலமாக தேவ ஆவி அறிவித்துள்ளது. ஆமென். மேலும் அவர் அறிவித்திருக்கிறார், இதற்கு முன்பு என்றும் செய்யாதது போல இந்த மாதம் தினமும் நாம் விருந்து விழா கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இப்பொழுது நாம் இதற்காக பிரார்த்தனை செய்வோம். ஹல்லேலூயா. ஓ ரிஷா டல்லர பிரபிரு போதலரி வீக்கச்சலரி போ ரீவரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரு போதலரி வீக்கல்லா பிரபிரு போதலரி வீக்கல்லா பிரபிரு பிரபிரு ரிஷால பிரபிரு போதலரி வீக்கல்லா பிரபிரு பிரபிரு ரிஷிகல பிரபிரு பிரபிரு ரிந்தத்ல பிரபிரு போதலரி வீக்கல்லா பிரபிரு வீக்கச்சலரி வீக்கல்லா பிரபிரு வீக்கல்லா பிரபிரு வீக்கல்லா பிரபிரு பிரபிரு ரிஷாபா. ஹல்லேலூயா. இயேசப்பா ஆண்டவரே, இந்த ஜூலை மாதம் மகிழ்ச்சிக்கான மாதமா இருப்பதற்காக உம்மை நாங்க துதிக்கிறோம், நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ரிஷா டாலர பிரபிரபிரபோ ரீகல்லா பிரபிரபோ தலரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரபிரபிரபோ ரீபரி வீக்கல்லா பிரபிரபிரபோ தலரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரபிரபிரபோ ரிஷா கல்லா பிரபிரபிரபோ ரீபரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரபிரபோ தலரி வீக்கச்சலரி போ ரீபரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரபிரபோ தலரி வீக்கச்சலரி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ரிஷா ஒவ்வொரு நாளும் அமேன் மகிழ்ந்து கொண்டாடும்படியான கிருபைகளை நீங்க வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ ரிஷா பிரபிரபிரபோ ரீபரி வீக்கச்சலரி போதலரி வீக்கல்லா பிரபிரபி கல்லபரி வீக்கல்லா பிரபிரபிரபி கல்லா பிரபி கல்லா பிரபிரபிரபிரபி ரிஷாபா. ஓ ரீகல்லா பிரபிரபோ ரிஷி கலபிரபா ரீகல்லா ராக்கச்சல கபரி கல்லி ஷச்சலரி வீக்கல்லா பிரபி கல்லா பிரபி கல்லா பிரபி கல்லா பிரபிரபிரபி ரிஷாபா. ஆமென். ஆவியானவரே, தேவ ஆவியானவர் ஒரு விசை நீங்க கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்தருளட்டும், ஆசீர்வதித்தருளுங்க, பெரிய காரியம் செய்தருளுங்க. முற்றிலுமா எங்க கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இரண்டாவது பிரார்த்தனை குறிப்பு. கட்டாய தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்ய போகிறோம். 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேசங்களின் தலைவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் டீப் ஸ்டேட்ஸ் ஏமாற்றும் மற்றும் புலிகளுக்கு அடிபணிய மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சரியானவற்றிற்காக நிற்க தைரியமாய் இருக்கிறார்கள். டீப் ஸ்டேட்களால் கட்டாய தடுப்பூசிகளின் ஒவ்வொரு தீய நிகழ்ச்சி நிரலுக்கும் எதிராக ஜெபியுங்கள். ஆமென். இந்த தீமையை செய்தவர்கள் இனிமேல் தொடர மாட்டார்கள் என்று அறிவிக்கவும். அவற்றின் வளங்கள் வீணாகி அவர்களின் முயற்சிகள் குறைந்து வருகின்றன. டீப் ஸ்டேட்களின் தீய திட்டங்கள் அனைத்தையும் நாம் சிதறடிக்கிறோம். அவற்றின் படைப்புகளை விரக்தியடைய செய்கிறோம் மற்றும் தடுப்பூசிகளை நாடுகள் நிராகரிக்கும் என்று அறிவிக்கிறோம். ஹல்லேலூயா.
இதற்காக நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்வோம். ஆமென். ஓ ரிஷால பரபர பௌத்தலரி வீக்கச்சலரி பௌத்தலரி வீக்கல்லா பரபர பரபர போ ரிஷால பரபர பௌத்தலரி வீக்கச்சலரி பௌத்தலரி வீக்கல்லா பரபர பரபர போ ரிஷில வாரி கல்லா பரபர பௌத்தலரி வீக்கச்சலரி பௌத்தலரி வீக்கல்லா பரபர பரபர போ ரிக்கல்லா பரபர பௌத்தலரி வீக்கச்சலரி பௌத்தலரி வீக்கல்லா பரபர பௌத்தலரி வீக்கல்லா பரபர பரபர போ ரிஷி கல பரபர பரபர ஓ ரிதலா பரபர பௌத்தலரி வீக்கச்சலரி பௌத்தலரி வீக்க லாபரி பிக்கலர பரபர பரபோ ரிஷி கலாபரி பரபர போத்தலரி பிக்கச்சலரி போத்தலரி பிக்கலர பரபர பிக்கலர பரபர பிக்கலர பரபர பிக்கலர பரபர பரபர ரிஷாபா ஆமென். அப்பா ஆண்டவரே கட்டாய தடுப்பூசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ ரிஷால பரபர போத்தலரி பிக்கச்சலரி போத்தலரி பிக்கலர பரபர பிக்கலர பரபர பரபர பரபோ ரிபரி பிக்கச்சலரி போத்தலரி பிக்கலர பரபர போத்தலரி பிக்கலர பரபர போத்தலரி பிக்கலர பரபர பிக்கலர பரபர பிக்கலர பரபர பிக்கலர பரபர 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 ரிஷாபா ஆமென். ஆவியானவரே இதிலே டீப் ஸ்டேட்ஸ் மூலமாக ஆண்டவரே செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆண்டவரே இயேசப்பா அவைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போகும்படியாய் கட்டளையிடுகிறோம் இயேசப்பா. ஒரு ஷட்டலர் பரபர போத்தலர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர பரபர வீக்கலர் பரபர 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 ஷாபா. ஒரு ரீபர் வீக்கச்சலர் போ ரீபர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர வீக்கலர் பரபர பரபர ஷாபா. அவர்களின் ஏமாற்று தன்மைகள் பொய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஆமென் ஆண்டவரே இப்பொழுதே நிறுத்தும்படியாய் கட்டளையிடுகிறோம் ராஜா. ஒரு ஷட்டலர் பர போத்தலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா. இனிமேல் தொடர முடியாது இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆவியானவரே அப்பா ஆண்டவரே இந்த தடுப்பூசிகளை ஆவியானவரே நீங்க நிர்மலமாக்கி போட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு ஷட்டலர் பர 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 போ ரீபர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பர 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 போ ரீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா பர 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 போ ரீபர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷா பர 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 போ ரீபர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா. ஆமென் ஆண்டவரே இயேசப்பா ஆண்டவரே இந்த டீப் ஸ்ட்ரீட் மூலமாக இணைந்து செயல்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே இனிமேல் இந்த தீய செயல்களை செய்ய முடியாதபடி ஆவியானவரை தொடராதபடி அவைகளை நீங்க தடுத்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஊஷாட்டாளர் பர 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 போ ரீக்கச்சலர் போத்தலர் வீக்கலா பர 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 போ ரிஷக்கல பர 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 போ ரீக்கச்சலர் போத்தலர் வீக்கலா பர வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா. அவர்களுடைய அதிகாரங்களை ஆவியானவரை நீங்க தடுத்து நிறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். ரிஷால பர 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 போ ரீக்கச்சலர் போத்தலர் வீக்கலா கச்சலர் போத்தலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா. கர்த்தருடைய மகிமை மாத்திரம் செயல்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஷாலபர போத்தலர் வீக்கச்சலர் போத்தலர் வீக்கல பர பர போ ரீக்கல பர பர போத்தலர் வீக்கலர் பர வீக்கச்சலர் வீக்கலர் பர வீக்கலர் பர வீக்கலர் பர 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 ஷபா. அப்பா நீங்க பெரியவராக இருந்து நீங்க அற்புதங்களை செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே இவைகளுக்கு கர்த்தர் நீங்க விளக்கி காக்கிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஒரு விஷயம் உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்தருளுங்க. அற்புதமாய் நடத்திட்டாங்க. முற்றிலுமாய் உங்க பாதத்திலே அர்ப்பணித்து தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் நாம் ஜெபத்தில் தான் இருக்கிறோம். மூன்றாவது பிரார்த்தனை குறிப்பு 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத குடும்பத்தினரும் நண்பர்களுக்கும் ரட்சிப்பை பெறவும் அவர்கள் சத்திய அறிவுக்கு வரவும் செவியுங்கள். அவர்கள் இயேசுவை தங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் பெறும்படி செவியுங்கள். ஹல்லேலூயா. இதற்காக நாம் கருத்தோடு செவிப்போம். ஆமென்.
अधिकार आराधने
இப்பொழுது ராப்சோடி டைம், ரியாலிட்டி டைம். இன்றைய நாள் July 11. இன்றைய தலைப்பு, அன்பை வெளிப்படுத்துங்கள், குறிப்பாக உங்கள் வார்த்தைகளில். வசனம் யாக்கோபு 3:2 நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் பாஸ்டர் கிறிஸ் அவர்கள் கூறிய தேவ வார்த்தைகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். மேலுள்ள வசனம் கிறிஸ்தவ பரிபூரணம் அல்லது கிறிஸ்துவில் முதிர்ச்சி பெறுவதையும் அதனை அளவிடுவதையும் குறித்து கூறுகிறது. அவர் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் என்று கூறுகிறார் இயேசு. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். மத்தேயு 12:37 அவர் வார்த்தைகளின் மீது உயர் மதிப்பை வைத்தார். ஆமென். வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் பரலோகத்திற்கு போவதும் அல்லது நரகத்திற்கு போவதும் உங்கள் வார்த்தைகளை சார்ந்தவை. உங்கள் ஜீவன் வார்த்தையினால் வந்தது, ஆகையால் அது எப்பொழுதும் வார்த்தையை சார்ந்ததாய் இருக்கும். சிலர் இதனை புரிந்து கொள்ளாததினால் சீர்கேடான மற்றும் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தைகளை கோபமாக இருக்கும் பொழுதோ அல்லது வருத்தத்துடன் இருக்கும் பொழுதோ கவனக்குறைவுடன் பேசுகிறார்கள். மற்றவர்களின் சுய மரியாதையை கெடுக்கும் சீர்கேடான வார்த்தைகளால் அடிபணிய வைக்கும் உங்கள் திறனை பற்றி நீங்கள் பெருமிதம் கொள்ள வேண்டாம். ஆமேன்.
ஒருவேளை ஒருத்தர் ஏதோ ஒன்றை பற்றி ரகசியமாக நம்பிக்கையுடன் உங்களிடம் கூறி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு சிக்கல் நேர்ந்து விட்டது. அவர்களை வெளியரங்கமாக்கும் வாய்ப்பாக இதை பார்க்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர் உங்களை பற்றின எல்லாவற்றையும் அறிந்து இருந்தால் கூட அவர் ஒருபோதும் உங்களை பற்றி யாரிடமும் குற்றம் சாட்டவோ இழிவுபடுத்தவோ இல்லை. ஹல்லேலூயா! அவர் எப்பொழுதும் உங்களை நேசித்து பாதுகாக்கிறார். ஆமென். இயேசுவும் இதே போலதான். அவர் எல்லா மனிதர்களையும் எல்லாரை பற்றியும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். ஆனால் அவர் அவர்களுடன் அன்போடு தொடர்பு கொண்டார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போன சிலரை குறித்து அவர், அவனை நான் நியாயம் திருப்பதில்லை என்றார். யோவான் 12:47. அவர் எவ்வளவு கிருபையுள்ளவர்! இதுவே அவர் நாம் பின்பற்ற கொடுக்கும் உதாரணமாகும். அவர் உங்களை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்றால், அவர் ஒருபோதும் உங்களை குற்றம் சாட்டவில்லை என்றால், அவர் உங்களை இழிவான வார்த்தைகளால் துன்புறுத்தவில்லை என்றால், உங்கள் சகோதர சகோதரிகளிடம் அதை செய்வது சரியானது என்று நீங்கள் ஏன் நினைக்கிறீர்கள்? அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துங்கள், குறிப்பாக உங்கள் வார்த்தைகளில். ஹல்லேலூயா! இப்பொழுது அறிக்கை நேரம். நம்மளுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். ஆமென். நான் கிருபை மற்றும் அன்பு நிறைந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் இடம் கொடுக்கிறேன். நான் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினால் என் இருதயத்தை நிரப்பி அதன் நிறைவினால் என் வார்த்தைகளில் அவருடைய அன்பை வெளிப்படுத்தி எனக்கு செவி கொடுப்பவர்களுக்கு பக்தி விருத்திக்கேதுவாக மற்றும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவைகளை அவருடைய தெய்வீக பிரசன்னம் வல்லமை மற்றும் மகிமையினால் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா! பிரேஸ் தி லார்ட்! My name is Jocelyn, Sister Jocelyn Makahili. In 2019, when I wake up in the morning, I felt something wrong in my breast. And then I just found out like there's a swelling in my breast. And then I just went right away to the doctor to find out what is that. And then they do right away the biopsy to check if that is a cancer or not. But when the result of the biopsy came, it was a cancer. When my mom first broke the news, I just came back home from school. She asked my siblings and I to gather in my room, and that's when she broke the news that she got diagnosed with cancer. I didn't know how to react at first, but when she left the room, I started crying. They recommend me for chemo, but I undergo first different kinds of scan. All kinds of scan I undergo, mammogram, everything. And then I started already the chemotherapy for 6 sessions. And then I finished that one. After that chemotherapy, they scheduled me for radiation. After a couple of months, I feel something wrong with my body, like I was limping, I was dragging my feet, I cannot walk. And then I call right away my oncologist, and then they bring me right away to the emergency to do the CT scan, MRI, and then the breast cancer, it was metastasis to my brain. Watching my mom go through the pain was very heartbreaking. Slowly, day by day, I saw her getting tired and like losing motivation to do like regular things you do at home, like cooking. I'd have to help around the house more and take care of my little sister, and it was very tiring, and
she wasn't as independent anymore. So when I heard that news that my doctor said, I'm really sorry, Jocelyn, because it was metastasis to your brain and it's incurable. In March, I've heard about the healing stream by the man of God, Pastor Chris Oyakhilome. So I registered right away my name because I know that that healing is already mine. And the day of the healing stream came, when the man of God said, like, whatever kind of sickness you have in your body, just lay hands, your hands. I put my hands in my head. Wherever you are right now, I want to pray. Put your hand over that area where the sickness has been. Just put your hand over it. From the time, I feel something different when I receive that healing from the man of God, because my body, like, there's a burning sensation, like I was electrocuted, you know, from brain all over my body. That time I know I was completely healed already. After the healing stream that I received my healing, after that I undergo another MRI. It came back this April 26. It's nothing. The CT scan came back to me. It's nothing. So the result, everything was normal. So my life is going, my life is back to normal, everything, because of my God. After my mom received the healing, everything has basically gone back to normal. Every morning I see her cooking for breakfast and lunch. I see her going for walks and, you know, living that healthy lifestyle. And now we go on more family road trips often, sightseeing and remembering the memories. I just want to thank our man of God, Pastor Chris, for being so passionate about the work of God, for this great platform to receive my healing. Thank you, Pastor. I love you so much, dearly, from the bottom of my heart, and in behalf of my family too. Thank you so much for my completely healing. Thank you. We have the life of God which cannot be corrupt. Cannot be corrupt. Because church was not supposed to get sick ever. Church, the message of the message to the church is that they have divine life. Praise the Lord. Jesus said, not mine but thine be done. Do you ask God that what you are doing, should you be doing it or not? Many don't have that consciousness. God wants you to live according to His will. Bible says those who are living, they should not live for themselves but to Him for who died for them and who has purchased them. Father, in the name of Jesus, I pray for children. I speak health. I speak healing in their bodies in the name of Jesus. I command that demon of darkness to leave them in the name of Jesus Christ of Nazareth. I command those unclean spirits to come out of them in the name. Bye.
द लॉर्ड हाल एलूया स्तोत्रम स्तोत्रमापा स्तोत्रम उमे कृपा उमे एल विध पुरुक स्तोत्रम उलग मुंतम उलगत वेस प्राणी सोम आत्मा सोम आत्मा उमे वार्ता केद उमेपड़ी सातान अधिकार मेल நன்றி செலுத்துகிறோம். அரசாங்கத்தின் மேல் உம்முடைய அதிகாரம் இருக்கிறது. தேசங்கள் மேல் உம்முடைய அதிகாரம் இருக்கிறது. தகப்பனே, உன்னுடைய ராஜ்யம் விரைந்து செயல்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சபைகள் கூடும்படிக்கு யாரும் தடை செய்ய முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஜனங்களுக்கு உபத்திரம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே, அவர்கள் உபத்திரத்தில்
சிக்கிக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. எஸ் எஸ் லார்ட், அவர்களுடைய புத்தி முட்டாள்தனத்தில் திரும்புகிறது இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் தேவனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரம் நீர் தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதுமாதிரி முன் செல்லும்படிக்கு எங்கள் ஆவியாத் சரீரம் திறந்திருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய தயவினாலும் ஆனந்தினாலும் விசுவாசத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு, கேட்கும்படியான காதுகளும் புரிந்து கொள்ளும்படியான இருதயத்தையும் காணும்படியான கண்களை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சரியான வார்த்தைகளை பேசும்படியான தந்த நாவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ப்ரேஸ் த லார்ட். நீங்கள் எல்லாரும் உட்காரலாம். ப்ரேஸ் த லார்ட், ஹாலேலூயா. நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறீர்களா? எத்தனை பேர் தயாராக இருக்கிறீர்கள்? ஓகே, நாம் பார்ப்போம். நம்முடைய தலைப்பு நீதி. நாம் முன்பு பார்த்துருக்கிறோம், உங்களது இரட்சிப்பின் வாழ்விற்காக முதலாவது நீங்கள் நீதியை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். வெற்றி மற்றும் இரட்சிப்பின் ஜீவனுக்காக நீதியை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியம். சென்ற வாரம் நாம் நீதியானது தேவனுடைய சுபாவம் என்று பார்த்தோம், மற்றும் நீதி தேவன் எப்பொழுதும் சரியானதை செய்யக்கூடிய ஒரு திறன் என்று பார்த்தோம். எப்பொழுதும் சரியானதை செய்யும் திறன், தேவனால் எப்பொழுதும் தவறு செய்ய முடியாது, தேவன் தவறானதை சிந்திக்க முடியாது, தேவன் தவறானதை பேச முடியாது, தேவன் எப்பொழுதும் சரியானதை சொல்லுகிறார். தேவன் ஆரம்பம் முதல் இதைத்தான் மனிதர்களும் அவரை போலவே செயல்பட வேண்டுமென்று விரும்பியிருக்கிறார். அதைத்தான் நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். வேதாகமத்தில் கூறுகிறது, தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று. தேவன் மனிதர்கள் தம்மை போலவே பேசவும், தேவனை போல சிந்திக்கவும், தேவனை போல பேசவும், தேவனை போல செயல்படவும், அவரை போல கனிகள் கொடுக்கும்படிக்கும் இது ரொம்ப அவசியம். இது தேவனுடைய அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இதனால் நமக்கு தேவனுடைய சிந்தனையும் செயல்களும் ஜீவனும் கிடைக்கும்படிக்கு. ஏனென்றால் இது ஒரு உயர்ந்த ஜீவன். ஏனென்றால் மனுஷன் தன்னைத்தானே உயர்ந்த இடத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. நாம் புத்திமானாக இருந்தும் படித்தவர்கள் கூட இருந்தும் இந்த ஸ்தானத்தை அடைய முடியாது. தேவன் தான் இந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுக்க முடியும். இந்த சுபாவம் தேவனால் தான் கொடுக்க முடியும். இந்த சிந்தனைகள் தேவனால் தான் கொடுக்க முடியும். இந்த செயல்களும் தேவனால் தான் கொடுக்க முடியும். எப்பொழுதும் சரியானதை பேசவும், சரியானதை சிந்திக்கவும், சரியானதை செயல்படவும் இது தேவனுடைய நீதி. எப்பொழுதும் சரியானதை செய்யும் தேவனுடைய திறன். ப்ரேஸ் த லார்ட், ஹாலேலூயா. எப்பொழுதும் சரியானதை செய்யும் திறன். மனுஷன் அதை அறிந்திருக்கவில்லை, அவன் எப்பொழுதும் சரியானதை செய்ய முடியும் என்று. இதனால் தான் மனிதன் எப்பொழுதும் பிரச்சனையிலும் வியாதியிலும் நோயிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் இருக்கிறான். தேவன் அவர்களுக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவன் அந்த காரியங்களுக்காக உரிமை கொண்டாடுவதில்லை, அது அவனுடையது என்று. எந்தவித உரிமையும் கொண்டாடுவதில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் ஏழ்மை நார்மலானது, வியாதி நார்மலானது, பிரச்சனைகள் நார்மலானது, இதெல்லாம் ஜீவன் என்றால் அசாதாரணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்களுக்காக தேவன் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்று. ஞாபகப்படுத்தி பாருங்கள் நாம் இப்பொழுது பாடின பாட்டை, நீரே நான் சுவாசிக்கும் காற்று என்று. அது வெறும் அத்தி அலங்காரம் இல்லை, அது சரீர அலங்காரம் இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொல்லும்படிக்கு அது ஒரு உண்மையானது. ஜீவனில் ஒவ்வொன்றும் தேவனிடத்திலிருந்து வந்தது. உங்களுக்கு தெரியுமா, நாம் சொல்லும் காலநிலையை வாயு மண்டலம் என்று பரிசுத்த ஆவியானவர். மற்றவர்கள் இதை அறிந்திருக்கவில்லை. இந்த வாயுமண்டல் எதை சொல்கிறோம்? அட்மாஸ்பியர். அதுதான் பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவரின் வல்லமை, ஆவியானவர் பிரசன்னம். இப்பொழுது நாம் பாடின அந்த பாடல்,
நீரே நான் சுவாசிக்கும் காற்று. வாவ், நான் சொல்கிறேன், ரொம்ப அற்புதமானது. நான் எப்படி நோய்வாய்ப்பட முடியும்? ஏனென்றால் தேவன் சுவாச காற்றாய் எனக்குள் இருக்கும்படி இருக்கிறபடியால். பிரேஸ் த லார்ட். நான் அருகில் இருப்பவருடைய ஜேம்ஸ் எடுக்கவில்லை, நான் என்ன எடுக்கிறேன், தேவனை எனக்குள் எடுக்கிறேன். ஜனங்கள் இதை அறிந்திருக்கவில்லை, ஜனங்கள் இதை அறிந்திருக்கவில்லை, ஏனென்றால் அவர்கள் அதை முயற்சிக்கவில்லை. அந்த அதிகாரங்களுக்காக அவர்கள் எப்பொழுதும் முயற்சிப்பதே இல்லை. அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், பொய்யை 100 தடவை உண்மை என்று சொல்லி உண்மையாக்கியிருக்கிறார்கள். பொய்யை திரும்ப திரும்ப அவர்களுக்கு சொல்லி அதை அவர்கள் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தே நாட் ஃபைட்டிங் ஃபார் இட். நாம் வாள்களை எடுத்து சண்டை போட தேவையில்லை, நாம் இருதயத்தில் சண்டையிட வேண்டும். டூ யூ நோ ட்ரூத். நீங்கள் உண்மையை அறிந்திருக்கிறீர்களா? ஒரு உதாரணத்துக்காக இப்பொழுது இது அனுஷ்கா, உங்களுடைய பேர் என்ன? உங்களுடைய பேர் என்ன? யுவான். இப்பொழுது யுவானுக்கு தாடி இருக்கிறது, அதனால் அவனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் அனுஷ்கா நாளை காலை எழுந்திருக்கும்போது அவளுக்கு தாடி இருந்தால் அவள் சண்டையிடுவாள். ஆஹா, ப்ரேஸ் த லார்ட். ஒரு முடி இருந்தாலே அனுஷ்கா சண்டையிடுவாள், நான் பெண், எனக்கு எப்படி முடி வளர முடியும் என்று. இதேபோல தான் ஜனங்கள் அறிந்திருக்கவில்லை அவர்கள் வியாதிப்பட முடியாது என்று. குறிப்பாக இரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு வியாதி என்றால் ஒன்றுமில்லை, ஏழ்மை என்றால் ஒன்றுமில்லை, தாழ்மை என்றால் ஒன்றுமில்லை, பிரச்சனை என்றாலும் ஒன்றுமில்லை. இதெல்லாம் ஒரு சாதாரணமானது. இல்லை இல்லை, இது நம்மளுடைய ஜீவன் அல்ல, இது தேவன் நம்மளை அழைத்த அழைப்பிற்கான ஜீவன் அல்ல. ஆனால் பீப்புள் டோன்ட் நோ இட், தே நாட் ஃபைட்டிங் ஃபார் இட். எந்தவித சண்டையும் இடுவதில்லை. தேவன் தான் என்னை ஏழ்மையாக ஏற்படுத்தினார், அதற்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அனுஷ்கா சொல்ல மாட்டால் தாடி தேவனால் கொடுக்கப்பட்டது என்று. அவளுக்கு தெரிந்திருக்கிறாள் அவளுக்கு முடி வளர முடியாது என்று. இதே போலத்தான் அநேக பேர் அவர்கள் வியாதிப்படக்கூடாது என்று அறிந்திருக்கவில்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் வியாதிப்படவே முடியாது, ஏழ்மையில் இருக்க முடியாது. பீப்புள் டோன்ட் நோ இட். இதனால்தான் இதையெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது என்று நினைத்து கொள்கிறார்கள். இஸ் த லார்ட், ஹாலே லூயா. நீதி, நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம்? தேவனால் எப்பொழுதும் சரியானது செய்யும் திறன். காட் கேன் பி நோ ராங். தேவன் எப்பொழுதும் தவறாக இருக்க முடியாது, தேவன் எப்பொழுதும் தவறாக இருக்க முடியாது. இந்த திறன் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். முன்பு நாம் பார்த்திருக்கிறோம், நீதி தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசு. பின்பு பார்த்தோம், நீதியானது உலகத்தார் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று. நானும் நீங்களும் என்னவாயிருக்கிறோம்? நானும் நீங்களும் என்னவாயிருக்கிறீர்கள்? நீதிமானாய். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, யாரை? இயேசு கிறிஸ்துவை. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். முக்கியமானது, அவர் வேறு யாரையும் பாவியாக்கவில்லை, அவர் இயேசு கிறிஸ்துவை பாவியாக்கினார். பாவம் அறியாத அவரை. அவர் தவறானதை சிந்தித்ததில்லை, தவறானதை பேசியதில்லை, தவறானதை செய்ததும் இல்லை. அவர் அப்படி இருந்திருந்தால் தேவன் அவரை நமக்காக கொடுத்திருக்க மாட்டார். தேவன் வெளிப்படுத்துகிறார் இயேசுவினுடைய குவாலிட்டியை. பாவம் அறியாதவர், முழுமையாக பரிசுத்தமானவர். அவரிடம் எந்த தவறும் இல்லை. பாவம் அறியாதவர், ஒரு பாவமும் செய்யாதவர். என்னவென்றால், அவர் பாவம் என்றால் என்ன என்று அறியாது பிறந்ததில் இருந்து, சிறுவையில் மறிக்கும் வரைக்கும் அவர் எந்த பாவமும் அறியாது இருந்தார். இன்ஃபேக்ட், அவர் தவறானதை சிந்தித்தது இல்லை, தவறான செய்ததும் இல்லை, தவறானதை சொல்லியதும் இல்லை, தவறானதை செய்ததும் இல்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய
குவாலிட்டி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அந்த குவாலிட்டியை பெறும்படிக்கு தேவன் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார் என்று அவர் சொல்கிறார். அவர் பாவம் அறியாதிருந்தார், தவறானதை சிந்தித்ததும் இல்லை, தவறானது சொல்லியதும் இல்லை, தவறானது நினைத்ததும் இல்லை, தவறான செய்ததும் இல்லை, பாவம் அறியாதிருந்தார். தேவன் வேறு யாரையும் பலி கொடுக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவே அவர் பலி கொடுத்திருக்கிறார். அவரைத்தான் நமக்காக பாவியாக்கினார். நமக்காக யாரை பலி கொடுத்திருக்கிறார்? அந்த நல்லவர். நமக்காக அவரை பாவியாக்கி நாம் நீதிமானாக ஆகும்படிக்கு. ப்ரேஸ் த லார்ட். நீதிமான ஆகுங்கள். இதற்கு முன்பாக நாம் என்ன பார்த்தோம்? நீதிமான ஆகி என்று அவர் சொல்கிறார். நீதிமான் ஆகிவிடுங்கள் என்று. அப்படியானால் இயேசு வந்து சென்று விட்டாரா அல்லது வருவாரா? அவர் சென்று விட்டார். அவர் நீதிமானாக, நாம் நீதிமானாக ஆகிவிட்டோமா அல்லது ஆக வேண்டுமா? சிம்பிள், நாம் பின்னாடி பார்த்தது போல நீதிமானா ஆகிவிட்டோம். இதனால் உங்களிடத்தில் எப்பொழுதும் சரியானதை செய்யும் திறன் இருக்கிறது, சரியாக செயல்படும் திறன். பியூட்டிஃபுல். நீங்கள் ஒருபொழுதும் வியாதியஸ்தர ஆக முடியாது, நீங்கள் எப்பொழுதும் தாழ்ச்சியில் நடக்க முடியாது. ஹஹஹஹா. உங்களுடைய வளர்ச்சி உங்கள் ரட்சிப்புக்கான சாட்சியாக இருக்கிறது. ஒருவர் நான் ஏழையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் ஆவிக்குரிய ஜீவனை ஜீவிக்கவில்லை என்று அர்த்தம். ஏனென்றால் ஆவிக்குரியவர்கள் ஒருபொழுதும் ஏழ்மையாக இருக்க முடியாது. நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஹஹஹஹா. உங்கள் ஏழ்மை தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. உங்களுடைய வளர்ச்சியோ உங்களுடைய டிவினிட்டிக்காக அது சாட்சியாக இருக்கிறது. ஜனங்கள் சொல்கிறார்கள், நான் ஆவிக்குரிய ஜீவனை ஜீவிக்கிறேன் என்று, ஆனால் ஏழ்மையில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நான் சொல்கிறேன், இது முடியாத காரியம். பாஸ்டர், நான் ஆவிக்குரிய வழியில் நடக்கிறேன், ஆனால் நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன். ஆஹா, இது முடியாத காரியம். ஆவிக்குரியவர்களிடம் அதிகம் செல்வம் இருக்கிறது. ப்ரேஸ் த லார்ட். நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வேஷம் போட்டு செயல்படுகிறவர்களிடம் கூட செல்வம் அதிகமாக இருக்கும். அவர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள் ஆவிக்குரிய வழியில் செல்வம் அதிகமாகவே இருக்கும் என்று. ஒருவனிடம் தாழ்மையில் இருக்கிறான் என்றால் அவன் ஆவிக்குரிய வழியில் செயல்படவில்லை என்று அர்த்தம். இன்ஃபேக்ட், அவன் கொஞ்சம் கூட ஆவிக்குரிய ஜீவனை அறிந்திருக்கவில்லை. இல்லை என்றால் அவன் அப்படி தாழ்மையில் செயல்பட முடியாது. அவன் ஆவிக்குரிய வழியிலும் செயல்படுவதில்லை. ப்ரேஸ் த லார்ட். ஹாலே லூயா. இருக்கிறீர்களா? ஸோ ஜனங்களுக்கு தெரியவில்லை தேவன் அவர்களுக்காக என்னெல்லாம் செய்துவிட்டார் என்று. அவர்கள் தேவனை விட்டு விலகி செல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், பாவம் செய்து மரித்து விடுவோம், நரகத்துக்கு செல்வோம். அவர்கள் தேவனைப் போல எப்படி வாழ முடியும்? அவர்கள் தேவனைப் போல வாழ்வது மிக கடினமானது என்கிறார்கள். ப்ரேஸ் த லார்ட். ஸோ ஜனங்கள் தேவனை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். மூசா அவர்களிடத்து வந்து தேவன் இதை சொல்கிறார், தேவன் அதை சொல்கிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொன்னார். அதற்கு அவர்கள் நாங்களும் பேச வேண்டும் என்றார்கள். தேவன் சொல்கிறார், ஓகே. தேவன் அவர்களிடத்தில் பேச வந்த பொழுது அவர் ஒரு வரி கூட பேசவில்லை. அவர்கள் சொன்னார்கள், தேவனை உன்னிடத்தில் வைத்துக்கொள், நாங்கள் இப்படியாகவே வாழ்கிறோம் என்று. ஜனங்கள் தேவனை விட்டு விலகி செல்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் தேவனைப் போல வாழ்வது மிக கடினமானது என்று. ப்ரேஸ் த லார்ட். கேட்கிறீர்களா? அவர்கள் நினைக்கிறார்கள் தேவனைப் போல வாழ்வது மிக கடினமானது என்று. அவரை போல வாழ அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் தவறானதை எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
அதை அவர்கள் பாஸ்டரிடம் தெரிவிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் பாஸ்டருக்கு தெரிந்தால் அவர் தவறை தவறு என்று சொல்லிவிடுவார் என்று. பெட்டர் தவறை செய்து கொண்டே இருக்கிறார்கள். சொல்கிறார்கள் பாஸ்டரிடம் செல்லாதே என்று. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரிகிறது? புரிய வைக்க முடிகிறதா? ஏனென்றால் அவர்களிடத்தில் நீதியை அறிந்து கொள்ளும்படிக்கு திறன் அவர்களிடத்தில் இல்லை. ப்ரேஸ் த லார்ட். என்ன இல்லை? அவர்களிடத்தில் நீதியை புரிந்து கொள்ளும் அறிவு அவர்களிடத்தில் இல்லை. ப்ரேஸ் த லார்ட். ஏன் நீதியை புரிந்து கொள்ளவில்லை? தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு விட்டீர்கள் என்றால், நீதியை புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளால் வரும்போது அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் வெறுப்பில்லாதவர்களாகவும் நிற்க முடியும். ப்ரேஸ் த லார்ட். ஹாலே லூயா. நீங்கள் தேவனுக்கு பயப்படுவதில்லை. அந்த மாதிரியான பயம். இதுக்கு அர்த்தமல்ல நீங்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டீர்கள் என்று. நீங்கள் தேவனுக்கு முன்பாக செல்ல முடியும். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நான் தேவனுக்கு முன்பாக செல்ல முடியும் என்று. நான் தேவனைப் போல ஜீவனை ஜீவிக்க முடியும் என்று. உங்களுக்கு உங்கள் பாவங்கள் நினைவு கூறுவதில்லை, உங்களுடைய நீதி உங்களுக்கு நினைவு கூறுகிறது. நீங்கள் செய்த தவறான காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருவதில்லை. உங்களுக்கு இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். நான் தேவனை போல சிந்திக்க முடியும். நான் தேவனை போல பேச முடியும். நான் தேவனை போல செயல்பட முடியும். நான் இதை செயல்படுத்தி காட்டுவேன் என்கிறீர்கள். வி டோன்ட் ரன் அவே. நான் மனிதனாக இருக்கிறேன், மனிதனாக போல வாழ வேண்டும் என்று நீங்கள் ஓடுவதில்லை. இல்லை, நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள், நான் ஒரு உயர்ந்த ஜீவனை ஜீவிக்க முடியும் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் இந்த உயர்ந்த ஜீவனை ஜீவிப்பேன் என்கிறீர்கள். நீதிமானின் ஜீவன். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2:3 ஈஸி இங்கிலீஷ் பிபி இங்கிலீஷிலும் காண்பிக்கவும். இங்கு எழுதியிருக்கிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஹா பாஸ்டர், நீங்கள் தீங்கு அனுபவி என்று எழுதியிருக்கிறது, ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள் தீங்கு அனுபவிக்க வேண்டாம் என்று. இங்கு டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் இருக்கு, மொழிபெயர்ப்பின் வித்தியாசங்கள். அடுத்ததில் காண்பிக்கிறேன். ஈஸி இங்கிலீஷில் எழுதியிருக்கிறது, பி பேஷண்ட் த்ரூ த ட்ரபிள்ஸ் தட் வி கிறிஸ்டன்ஸ் ஹாவ். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏற்படும் கஷ்டங்களின் மூலம் பொறுமையாக வலிமையாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. கிறிஸ்தவர்களே அலட்சியமாக பேசுகிறார்கள், சொல்கிறார்கள் இவர்கள் முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிறார்கள் என்று. நீங்கள் தேவனைப் போல இப்பொழுது எப்படி வாழ முடியும்? நீங்கள் எப்படி செய்ய முடியும்? இதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக வாழ விரும்பும் போது உண்டாகும் கஷ்டங்களை பற்றி சொல்கிறார்கள். நீங்கள் சொல்கிறீர்கள் நான் வியாதியப்பட முடியாது என்று. அவர்கள் சொல்கிறார் நீங்கள் என்ன பைத்தியமாகிவிட்டீர்களா? உலகம் சொல்கிறது வியாதி இருக்கிறது என்று, நீங்கள் மட்டும்தான் சொல்கிறீர்கள் இல்லை என்று. அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் வலிமையாக வேண்டும், வலிமையாக வேண்டும். ஒரு இராணுவ வீரன் வலிமையாக இருப்பது போல ஒரு சாதாரண மனிதனுக்கு அது கடினம். ஆனால் அது போர் சேவனுக்கு அது ரொம்ப சுலபமானது. ஒரு சாதாரண மனிதனை 4 மாடி ஏற சொல்லுங்கள், அவன் போர் வீரர் மலை ஏறி விடுவார்கள். ப்ரேஸ் த லார்ட். அவர் என்ன சொல்கிறார்? தீங்கு அனுபவி என்று. தீங்கு அனுபவிக்க சொல்லவில்லை அவர், நீங்கள் வலிமையாக வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு போர் வீரனை போல நீர் வலிமையாக வேண்டும் என்று சொல்கிறார். எழுதியிருக்கிறது, பி ரெடி, பிபி பைபிள், பி ரெடி டூ விதவுட் தி கம்ஃபர்ட்ஸ் ஆஃப் லைஃப். அவர் சொல்கிறார் வாழ்க்கையின் சுகபோகங்கள் இல்லாமல் தயாராகுங்கள் என்கிறார். அநேக பேர் வந்து சொல்கிறார்கள் நான் சபைக்கு சென்றால் என் நண்பர்களாம் என்னை வெறுக்கிறார்கள் என்று. பாஸ்டர் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள். இதுதான் பிரச்சனை.
இதுதான் தேவ பிள்ளைகளுடைய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் ஜனங்கள் உங்களை கேலி செய்வார்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை கேலி செய்வார்கள், உங்கள் அலுவலகத்தில் உங்களை கேலி செய்வார்கள். இதுதான் பிரச்சனை. நீங்கள் இதை எதிர்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்வார்கள், இப்பொழுது நீங்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவதில்லை, மது அருந்துவதில்லை, உங்களுடைய உனக்கு நண்பனாக இருப்பது என்ன பிரயோஜனம் என்பார்கள். ஏனென்றால் நண்பர்கள் கூடுகிறார்கள் என்றால் அங்கள் மது அருந்துவது பழக்கம், அப்பொழுது தான் நண்பர்கள். மது அருந்தவில்லை என்றால் நண்பனும் இல்லை, எல்லா நண்பர்களும் சென்று விடுவார்கள். இதைத்தான் அவர் சொல்கிறார், வலிமையாக இருங்கள் என்று. பிரேஸ் த லார்ட். அது அவர்களுக்கு நேரான வழியாக தெரிகிறது. எப்படி தெரிகிறது? நேரான வழியாக. அந்த வழியில் செல்லாதே. பிரேஸ் த லார்ட். வலிமையாகுங்கள். என்னாகுங்கள்? வலிமையாகுங்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனை போல வாழ முடியும். அவர்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லவும், நீங்கள் அவரை போல வாழ முடியாது, நீங்கள் அவரை போல வாழ முடியாது என்பார்கள். நீ வாழ முடியாது, நான் உன்னை அறியவில்லையா? உங்களுக்கு தெரியாது, நான் முன்பு இருந்தவன் அல்ல. முன்பு நான் பாவியாக இருந்தேன், இப்பொழுது நான் நீதிமான ஆயிட்டேன். பிரேஸ் த லார்ட். இப்பொழுது என்னிடத்தில் ஒரு தனிப்பட்ட திறன் இருக்கிறது, தனிப்பட்ட திறன். பிரேஸ் த லார்ட். நான் உங்களை எங்கு எடுத்து செல்கிறேன் என்றால், எபேரியர் 2:1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பிரேஸ் த லார்ட். அவர் என்ன சொல்கிறார்? நாம் 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 என்று சொல்கிறார். உலகத்தாரை பற்றி அல்ல. ஆகையால் நாம் கேட்டவைகளை, எதை கேட்டவைகள்? இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை, இதில் நீங்கள் இன்னும் மிகுதியாக கவனம் செலுத்த வேண்டும். என்றால் நாம் அப்படிப்பட்டான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு. உலகத்தார் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள், நீங்கள் தேவனைப் போல செயல்பட முடியும் என்று. நீங்கள் படிக்கும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லை, நீங்கள் தேவனைப் போல செயல்பட முடியும் என்று. திரைப்படங்கள் எதுவும் வெளிவருவதில்லை, நீங்கள் தேவனை போல செயல்பட முடியும் என்று. இன்ஃபேக்ட் உங்கள் தாயார் கூட நீங்கள் தேவன் போல செயல்பட முடியும் என்று சொல்லவில்லை. தாயார் என்ன சொல்வார்? நாம் உலகத்தில் இருக்கிறோம், உலகத்தார் போலவே சிந்திக்க வேண்டும் என்று. அவர்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். தாயார் கூட சொல்லுவதில்லை, நீங்கள் தேவன் போல செயல்படுங்கள் என்று. நினைத்து பாருங்கள், அவர்கள் கூட தவறாக சொல்கிறார்கள். அது அவர்கள் தவறு அல்ல, அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு வெளியே கேட்க முடியாது, உங்கள் குடும்பத்தார் கூட உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகள் மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். என்னவென்றால் நாம் அதை உட்கார்ந்து தியானிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் உயர்ந்த வார்த்தைகள், உயர்ந்த வார்த்தைகள். நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்கள் உயர்ந்த வார்த்தையை பேசினால், நண்பனே உன்னுடைய பேச்சை உன்னிடத்தில் வைத்துக்கொள், எங்களை இப்படியே விட்டுவிடு என்பார்கள். ஜனங்கள் இப்படியாகத்தான் பேசுகிறார்கள். அவர் என்ன சொல்கிறார்? நம்மிடத்தில் நல்ல வார்த்தைகள் இருக்கிறது என்று. உங்களிடத்தில் அதிகம் பணம் இருந்தால் நீங்கள் அதிகம் கவனம் செலுத்துவீர்கள். ஐ ஆம் ரைட். அதனால் தான் அவர் சொல்கிறார், நாம் கேட்ட இந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று. இதில் நாம் தியானிக்க வேண்டும் என்று. அந்த தியானம் அந்த வார்த்தைகளை உங்கள் மனதின் ஆழத்திற்கு எடுத்து செல்கிறது, அது உங்களை செயல்படுத்துகிறது. நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு. நீங்கள் அதை தியானிக்கவில்லை என்றால் நீங்கள் அதை விட்டு விலகி சென்று விடுவீர்கள். இன்றைய செய்திக்கான தலைப்பு, ப்ராக்டிஸ் தி ரைச்சஸ்னஸ், நீதியை தியானிங்கள். பிரேஸ் த லார்ட். என்ன தலைப்பு? நீதிக்கான பயிற்சி. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், குருவி பறக்க முடியும், ஆனாலும் குருவிக்கு பறப்பதற்கு பயிற்சி எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு குருவியை வாங்கி கூண்டில் அடைத்து வைத்து விடுங்கள். அது பறக்க முடிய அதற்கு பறக்க தெரிந்தும் 2 கழித்து அதை வெளியே விடுங்கள், அதால் பறக்க முடியாது. ஏனென்றால் உங்களிடத்தில் இருப்பதை நீங்கள் பயிற்சி செய்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அதை பயன்படுத்தும்படிக்கு. நீங்களும் நானும் நீதிமானாய் இருக்கிறோம். நீதிமானாய் இருப்பது போதாது,
நீதிற்கான பயிற்சியை எடுக்க வேண்டும். நீதிற்கான பயிற்சி மிக அவசியம். இதனால் தான் மனிதர்களின் அனுபவம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், பாஸ்டர் நான் நீதிமான இருக்கிறேன், ஆனால் ஏன் பொய் சொன்னேன் என்று. ஏனென்றால் நீங்கள் நீதிக்கான பயிற்சியை எடுக்கவில்லை. அதனால் குருவி, நான் குருவியாக இருந்தும் ஏன் பறக்க முடியவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அது பறப்பதற்கு பயிற்சி எடுக்கவில்லை. நீங்கள் நீதிமான், ஆனால் தவறு செய்துவிட்டால் சாத்தான் உங்களிடம் வந்து அதனால் நீதிமானாய் இருக்க முடியாது என்று சொல்வான். இங்கு வித்தியாசம் என்னவென்றால், ஒருவர் நீதிக்கான பயிற்சியை செய்கிறார், மற்றொருவர் நீதிக்கான பயிற்சியை செய்யவில்லை. சில பேர் நீதிக்கான பயிற்சியை செய்வதில்லை. பிரேஸ் த லார்ட். கேட்கிறீர்களா? நீதிக்கான பயிற்சி. நாம் இப்பொழுது வசனத்தை பார்ப்போம். 1 யோவான் 2:28 நாம் தமிழிலும் ISV-யிலும் பார்ப்போம். சொல்லுங்கள் நீதிக்கான பயிற்சி. நீதியின் பயிற்சி. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, பிரேஸ் த லார்ட். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யாரில்? தேவனில். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் அவரை போல வாழும்படிக்கு. அடுத்தது, அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். இங்கு உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நாம் பார்ப்போம். இங்கிலீஷ் ISV-யில் நாம் படிப்போம். இஃப் யூ நோ தட் ஹீ இஸ் ரைச்சஸ், யூ மே பி ஷுர் தட் எவ்ரி ஒன் ஹூ ப்ராக்டிஸ் ரைச்சஸ் ஹஸ் பின் பார்ன் ஆஃப் ஹிம். இங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஹூ ப்ராக்டிஸ் தி ரைச்சஸ்னஸ் ஹஸ் பின் ஃபாதர்ட் பை காட். நாம் நீதிமானாக இருக்கிறோம். தேவன் இங்கு என்ன சொல்கிறார்? ப்ராக்டிஸ் தி ரைச்சஸ்னஸ், நீதியை பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். நீதிமானாக இருக்கிறது போதாதது, நாம் நீதியில் பயிற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் மற்றவருக்கு அறிவிக்க முடியும், நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று. ஃபாதர்ட் பை காட் எவ்ரி ஒன் ஹூ ப்ராக்டிஸ் தி ரைச்சஸ்னஸ். அவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீதியை பயிற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு தவறான எண்ணம் உங்களுக்குள் வந்தால் நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த எண்ணம் என்னுடையது இல்லை, இது தேவனால் வந்தது அல்ல என்று அறிவிக்க வேண்டும். என்னால் அப்படி சிந்திக்க முடியாது, நான் தவறாத எண்ண முடியாது, நான் தவறானது சொல்ல முடியாது, நான் தப்பான காரியங்களை செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீதியின் பயிற்சி. நீதிமானாக இருப்பது மட்டும் போதாது, நீதியை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் என்னவாயிருக்கிறீர்கள்? நீங்கள் ஏற்கனவே நீதிமானாய் இருக்கிறீர்கள். இதை நீங்கள் லேசாக எண்ண வேண்டாம். பிரேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. இருக்கிறீர்களா? அவர் ஏன் சொல்கிறார்? ஓ, அவர் ஏன் சொல்கிறார் இதை செய்யாது இருங்கள் என்று? அவர் அறிந்திருக்கிறார். ஓ, பிரேஸ் த லார்ட், அவர் அறிந்திருக்கிறார். இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்தால் நீங்கள் எப்படியான ஒரு ஜீவனை ஜீவிப்பீர்கள் என்று அதை அவர் அறிந்திருக்கிறார். தேவன் விரும்புகிறார் நாம் அப்படியாக வாழ வேண்டும் என்று. அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம். யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, சொல்லுங்கள் பிரியமான சகோதரரே. யாரிடம் பேசுகிறார்? கிறிஸ்தவர்களிடம். மறந்துவிடாதீர்கள்,
நீங்கள் சொல்லாதீர்கள் இது யாரிடம் பேசுகிறோம் என்று தெரியாது என்று. பார்த்துக்கொள்ளுங்கள் யாரிடம் பேசுகிறார் என்று. பிரியமான சகோதரரே, கிறிஸ்தவர்களிடம், என்னிடமும் உங்களிடமும், கரெக்டா? ஹே, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவார்கள். கேட்பதற்கு தீவிரமாயும், ஆனால் உலகம் வித்தியாசமாக இருக்கிறது. யாராவது புத்தி சொன்னால் அவர்கள் உம்முடைய புத்தியை விளக்கி கொள் என்று சொல்கிறார்கள். கேட்பதில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை, எந்த பிரியமும் இல்லை. ஞானத்திலிருந்து அவர்கள் விலகி செல்கிறார்கள். Praise the Lord. அவர் என்ன சொல்கிறார்? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். பேசும்பொழுது பொறுமையாக. அவர்கள் சொல்கிறார், அந்த ஆண் அந்த பெண்ணுடைய வார்த்தை கத்திய போல செயல்படுகிறது. நான் சொல்கிறேன் அந்த சொல் தவறு என்று. நீங்கள் நிலப்பீர்கள், எப்படி பாஸ்டர் என்று. நான் ப்ரூஃப் செய்வேன் அது தவறான வார்த்தை என்று. கத்தியை செயல்படுத்துகிறவன் கூட ரெண்டு தடவை பார்த்து அதுக்கப்புறம் வெட்டுவான். ரெண்டு தடவை பார்த்து அதுக்கப்புறம் வெட்ட வேண்டும். ஆனால் இங்கே என்ன, பேசுகிறவர்கள் ரெண்டு தடவை கூட யோசிக்கிறதில்லை, தானாகவே பேசுகிறார்கள். ப்ரேஸ் த லார்ட். புத்திமான் வார்த்தையை சொன்னால் என்றால் அது சரியாக செயல்படும். ப்ரேஸ் த லார்ட். நாம் திரும்ப வரும். ஹாலேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும். பேசுவதற்கு பொறுமை, அதாவது நீங்கள் யோசித்து பேச வேண்டும். என் மனதில் எது வருதோ அதை நான் பேசுகிறேன் என்று சொல்லக்கூடாது. யாராவது வந்து ஒரு நாள் உங்களை அடித்து செல்லிவிடுவார்கள். பின்பு சொல்லுவீர்கள், தேவன் நான் துன்மார்க்கத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று. தேவன் சொல்கிறார், சொல்வதிலும் புத்திமானாய் செயல்பட வேண்டும் என்று. மேலும் கோபத்திற்கு தாமதமாக இருக்க கடவர்கள். என்ன கோபிப்பதற்கு தாமதம், இது என்ன? கோபத்திற்கு தாமதமாகுங்கள். இது என்ன காய்கறி? கோபித்தர் தாமதம். யாரோ கேட்கிறார்கள், எவ்வளவு தாமதம்? நான் சொன்னேன், அவ்வளவு தாமதம் உங்களுடைய ட்ரெயின் விட்டுவிட வேண்டும். தெரியுதா, எவ்வளவு தாமதம் உங்களுடைய ட்ரெயின் விட்டுவிட வேண்டும். அவ்வளவு தாமதமாகுங்கள், உங்களுக்கு கோபம் வர நேரத்தில் அவ்வளவு தாமதமாக வேண்டும். ப்ரேஸ் த லார்ட். சொல்லுங்கள், கேட்பதற்கு தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமை, கோபிப்பதற்கு தாமதம். தேவன் செய்வாரா, நாம் செய்ய வேண்டுமா? திரும்ப அவர் என்ன சொல்கிறார்? பயிற்சி. திரும்ப அவர் யாரிடம் பேசுகிறார்? பிரியமான சகோதரர்களே. அவர் சொல்கிறார், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று. ஒவ்வொரு மனுஷனும் கேட்பதற்கு தீவிரமாக, ஞானத்திற்கான வார்த்தை சொல்லும்போது நீங்கள் கேட்க வேண்டும், புத்தியாய் பேசும்போது நீங்கள் கேட்க வேண்டும், பொறுமையாக. கோபத்தில் நீங்கள் தாமதமாக எப்படி இருக்க வேண்டும்? உங்களுடைய ட்ரெயின் விட்டுவிட வேண்டும். நான் சொன்னேன், புத்திமானாக இருப்பார்கள், தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றால் எழுதி கொடுக்கலாமா என்று கேட்பார்கள். கேட்கிறார்கள், பாஸ்டர் கோபத்தில் எவ்வளவு தாமதமாக இருக்க வேண்டும்? நானும் புத்திமானாக சொன்னேன், ட்ரெயின் உங்களுக்கு விட்டுவிட வேண்டும் என்று. ப்ரேஸ் த லார்ட். அடுத்தது, ஓ யா 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 யா, ஸோ பியூட்டிஃபுல். அவர் என்ன சொல்கிறார்? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனிதருடைய கோபம்
தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. நீங்கள் மனிதனாக இருந்து ஒவ்வொரு காரியங்களில் நீங்கள் கோபப்பட்டால் நீங்கள் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த முடியாது, அவருடைய நீதியில் வாழ முடியாது. பிரேஸ் த லார்ட். கோபத்தில் தாமதம், ஏனென்றால் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, நீங்கள் நீதிமானாய் வாழ முடியாது. இங்கு கோபம் என்று சொல்லுகிறார், அதில் மற்ற வார்த்தைகளும் அடங்கியிருக்கிறது. மற்ற வார்த்தையை நாம் கொலோசியிலிருந்து படித்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் நீதியின் வாழ்க்கை வாழ முடியாது, அவருடைய நீதியை வெளிப்படுத்த முடியாது. பிரேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. சரியானதை சிந்திக்க முடியாது, சரியானதை பேச முடியாது, சரியானதை செயல்பட முடியாது. பிரேஸ் த லார்ட். அந்த வார்த்தையில் செயல்பட்டு இருந்தீர்கள் என்றால் எந்த வார்த்தையை? கோபம், மூர்க்கம், பொறாமை, துஷணம், வம்பு வார்த்தை, இதை செய்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. அவர் என்ன சொல்கிறார்? பயிற்சி செய்யுங்கள். அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், பயிற்சி செய்யுங்கள். பிரேஸ் த லார்ட். பிரேஸ் த லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தாரை பார்த்து சொல்லுங்கள் பொய் சொல்லாது இருங்கள் என்று, தேவனை அறியாத ஒருவரை பார்த்து சொல்லுங்கள் பொய் சொல்லாது இருங்கள் என்று அவரால் இருக்க முடியாது. ஏனென்றால் அவரிடத்தில் பொய் சொல்லாமல் இருக்கக்கூடிய திறன் அவரிடத்தில் இல்லை. அவனுடைய சுபாவமே பொய் சொல்வதர் தான். இதனால் தான் பிரவசனம் செயல்படுவதில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மதம் செயல்படுவதில்லை, பிரவசனம் செயல்படுவதில்லை. ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது பொய் சொல்லாது இருங்கள் என்று. சொல்லுங்கள் சகோதரரே, அதுக்கு உங்களுடன் திறனும் இருக்க வேண்டுமே. பொய் சொல்லாது இருக்கும்படிக்கு அது எப்படி? எல்லாரும் சொல்லலாம், நீங்கள் அன்பு செலுத்துங்கள் என்று. ஆனால் அன்பு செய்யும்படியான ஒரு திறனும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டுமே. சரியான காரியங்களை செய்யுங்கள். நான் சொல்கிறேன், சரியான காரியங்களை செய்யும்படி திறன் அவர்களிடத்தில் வேண்டுமே. நான் இவரை பார்த்து நீங்கள் தாடி வளருங்கள் என்று சொன்னால் பாஸ்டர் வைத்தியமாகிவிட்டார் என்பார். ப்ரைஸ் த லார்ட். நீதியின் பயிற்சி. தேவன் உங்களிடத்தில் ஏன் சொல்கிறார்? ஏனென்றால் அவர் உங்களுக்கு நீதியை கொடுத்திருக்கிறார். பிரேஸ் த லார்ட். அவர் உங்களுக்கு அதற்கான திறனை கொடுத்து இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு எது கொடுத்திருக்கிறேனோ அதன்படியாக நீங்கள் வாழ்க்கை வாழ வேண்டும். மதத்திலும் கிறிஸ்தவத்திலும் வித்தியாசம் இருக்கிறது. இங்கே நான் உங்களை பார்த்து பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னால் அது உங்களால் முடியும். ஏனென்றால் அந்த திறன் உங்களிடம் இருக்கிறது. ஆனால் மதத்தில் அப்படி செயல்பட முடியாது. கிறிஸ்தவத்தில் மதத்தில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறதா? பிரைஸ் த லார்ட். கிறிஸ்தவத்தில் தேவன் நம்மளுக்கு அதற்கான திறனை கொடுக்கிறார். மதத்தில் எந்த திறனும் இல்லை. மதத்தில் ஆசை இருக்கிறது, ஆனால் அதற்கான எந்த ஒரு திறனும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவத்தில் தேவன் நம்மளுக்கு அதற்கான திறனை முதல் கொடுத்திருக்கிறார். அவரை போல வாழும்படிக்கு. பிரேஸ் த லார்ட். ஏனென்றால் நாம் அவரை போல ஜீவிக்கும்படிக்கு. ஒரு வசனத்தை தேவன் என்னிடத்தில் காண்பிக்க சொல்கிறார், உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 12:26. நீதிமான் தன் அயலனை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன். அவன் அயலனை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக இருக்கிறான். பிரைஸ் த லார்ட். நீதிமான் தன் அயலனை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனாக இருக்கிறான். துன்மார்க்கருடைய வழியோ அவர்களே மோசம் படுத்தும். சரியா,
நீங்கள் எப்படி சொல்லக்கூடாது, என் பக்கத்தில் இருப்பவர் அப்படி இருக்கிறார், அதனால் நான் அப்படி இருக்கிறேன் என்று. நம்மளுக்கு நம்மளுடைய நீதி இருக்கிறது. ப்ரேஸ் த லார்ட். 27 வசனம் இங்கே தான் நான் இடத்துல இருக்கிறேன். ரொம்ப நல்லது. சோம்பேறி தன் வேட்டையடைதை பிடித்ததை சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளையோ அருமையானது. இங்கே என்ன சொல்கிறார்கள்? சோம்பேறி தன் வேட்டையாடியதை பிடித்து சமைப்பதில்லை. த சோல்டூத் மேன் ரோஸ்டட் நாட் தட் விச் ஈ டுக் இன் ஹண்டின். சோம்பேறிகள் தன் வேட்டையாடியதை பிடித்து சமைப்பதில்லை, இதனால் பொருட்கள் வீணாகி விடுகிறது, வாழ்க்கை வீணாகி விடுகிறது. அவர் என்ன சொல்கிறார்? சோம்பேறி நீதிமானுடைய அங்கம் அல்ல. தேவன் எப்பொழுதும் காரியங்களை எப்படியாக செய்கிறார்? சரியான நேரத்தில். தேவன் தாமதமாக வருவதில்லை. காட் இஸ் ஆல்வேஸ் ஆன் டைம். தேவன் எப்பொழுதும் சரியான நேரத்தில் இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்கள், நீங்கள் சோம்பேறியாக இருக்க முடியாது. 26 அவர் என்ன சொன்னார்? நீதிமான் தன் அயலனை பார்க்கிலும் மேன்மை உள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை விமசப்படுத்தும். இங்கே என்ன வெளிப்படுத்துகிறார்? சோம்பேறி நீதிமானுடைய பங்காக இருக்க முடியாது. நீங்கள் சோம்பேறியாக ஆகாதீர்கள். ஜாக்கிரதை உள்ளவனுக்கு பொருளோ அருமையாக கிடைக்கிறது. இது என்னவென்றால் நீதியின் பயிற்சி. நீங்கள் எப்பொழுதும் தாமதம் வருகிறீர்களா? உங்களிடம் எப்பொழுதும் சரியான நேரத்தில் வரக்கூடிய திறன் இருக்கிறது. அந்த திறனும் யாரிடமிருந்து வந்தது? தேவனிடத்தில் இருந்து. தேவன் எப்பொழுதும் எல்லா வேலைகளும் சரியான நேரத்தில் செய்கிறார். தேவன் எந்த ஒரு காரியங்களும் தாமதமாக செய்வதில்லை. ஸோ யூ ஹாவ் த அபிலிட்டி. நீங்கள் அதற்காக பயிற்சி செய்கிறீர்கள். ப்ரேஸ் த லார்ட். ஹாலேலூயா. கரங்களை உயர்த்தி அன்னை வாசையில் பேசுங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தீர்கள் என்றால் இப்பொழுது இந்த ஜெபத்தை என் பின்பாக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்யவும். ப்ரேஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை நான் விசுவாசிக்கிறேன். அவர் எங்களுக்காக சிலுவையில் மரித்தார். தேவன் அவரை 3வது நாள் உயிர்த்தெழச் செய்தார். ஆம் பிதாவே, நன்றி நன்றி. அவர் என்றென்றும் ஜீவிக்கிறார். இன்று நான் என்னுடைய ஜீவனில் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறேன் கர்த்தராகவும் இரட்சகராகும்படிக்கு. நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். விசுவாசத்தினால் நான் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். நன்றி பிதாவே, என்னுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ப்ரேஸ் த லார்ட். நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் தேவன் உங்களை இப்போ ரட்சிப்புக்கு வழிநடத்துவாராக. எங்களுடைய டீட்டெயில் கீழே கொடுக்கப்படுகிறது, எங்களுக்கு தெரியப்படுத்தவும். செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். இப்பொழுது உமது ரட்சிப்பை பெற்ற இவர்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். இவர்கள் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிறேன். அவருடைய ஜீவனில் சாத்தானுக்கு எந்தவித அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய புத்தியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய நம்பிக்கையினாலும் உம்முடைய விசுவாசத்தினாலும் உடைய ஆத்மாவினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ப்ரேஸ் த லார்ட். காணிக்கையின் நேரம், நாம் காணிக்கை கொடுப்போம். இப்பொழுது பாடகர் குழுவினரை நான் பாட அழைக்கிறேன். Bye.
காணிக்கைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நம்ம சுவாமி உம்மை கனப்படுத்துவதற்காகவே இந்த காணிக்கையை கொடுக்கிறோம். எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. நாங்கள் கொடுத்த இந்த காணிக்கையை நாங்கள் அறுவடை சென்ற பிதாவே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு சில முக்கிய அறிவிப்புகள். நீங்கள் செல் அமைப்பில் சேரவில்லை என்றால் இன்றே சேர்ந்து கொள்ளவும், இது ஒரு நீதியின் செயலாக இருக்கிறது. நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் முடிக்கவில்லை என்றால் அதை இன்றே முடிக்கவும், இது எல்லாமே ஒரு நீதியின் செயல்களாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் நீதியின் காரியங்களாக இருக்கிறது. நீங்கள் நல்ல நல்ல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்யவில்லை என்றால் நீங்கள் இதை காண முடியாது. பிரேஸ் த லார்ட். அடுத்து நம்ம சபைகள் 14 மொழிகளில் குழந்தைகளுக்கான சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போக வேறு 22 மொழிகளில் சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவும் நீதியின் காரியங்கள் தான். நீங்கள் இந்த சபைகளை பயன்படுத்த வேண்டும். பிரேஸ் த லார்ட். அநேக மொழிகளில் சபைகள் இருக்கிறது. நீங்கள் எந்த மொழிகாரர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும். எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த சர்ச்சைகள் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அடுத்தது டீனேஜர்ஸ்க்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. காது கேளாதவர்களுக்கும் சபைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய நீதியின் செயல்களாக இருக்கிறது. நாம் ஒரே குடும்பத்தினராக இருக்கிறோம். ஒருவராக செயல்பட்டு கொண்டிருந்தால் முடியாது. நீங்களும் இதில் பங்கு பெற வேண்டும். பிரேஸ் த லார்ட். ஹாலேலூயா. நாம் இப்பொழுது எழுந்திருப்போம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் பிரார்த்தனை செய்வோம். உங்களுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வாரங்கள் மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Subscribe to our channel, hit the bell icon, like, comment and share. Thank you and God bless you.